சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது பாத்தா தெரியல பாத்தா தெரியிறதுக்கு நீங்க என்ன பரங்கி மலையா உங்க உடம்புக்கு என்னன்னு நீங்க தான சொல்லணும் அட அத சொல்லலப்பா எதையாவது பாத்தா தெரியல ஓ ஐ டிஃபெக்ட்டா சாரி இத நான் பார்க்க முடியாது ஏன் உங்களுக்கும் பார்வை கோளாறா என்னங்கயா நீங்க இதெல்லாம் கண்டாக்டர் பார்க்க வேண்டியது நான் ஆர்டினரி ஃபிசிஷியன் என்னால இத பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன் அதெல்லாம் தெரியாது சாயங்காலத்துல எங்க ஐயாவுக்கு பார்வை இல்லனா உனக்கு பார்வை இருக்காது டேய் இந்த மூக்க வச்சிட்டு நீ பஞ்ச டயலாக் பேசுறியா இதுங்களை எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்க நான் உங்க கண்ணை டெஸ்ட் பண்றேன் வந்து சேர்றானுங்க ஐயா ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுங்க உடனே ஓடி வந்துறோம் என்ன காதுல துப்பிட்டு போறான் இது வேற ஓ ஐயா நல்லா பாருங்க தெரியுதா தெரியல நானே கொஞ்சம் சின்னதா தான் போட்டேன் இப்ப பாருங்க இப்ப தெரியுதா தெரியல ஏஜ் ஆயிடுச்சுயா அதனாலதான் இப்ப தெரியுதா தெரியல கொஞ்சம் முத்தன கேஸ் தான் போல இருக்கு இப்ப வாச்சும் தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்போ தெரியல இப்ப வாச்சும் தெரியுதா தெரியல நான் தெரியறனா தெரியுது என் கோட் தெரியதா தெரியுது என் சட்டை தெரியதா தெரியுது என் வாட்ச் தெரியதா தெரியுது இந்த பேனா தெரியதா தெரியுது இதெல்லாம் தெரியதா அது ஏன் தெரியல எப்படி தெரியும் ஏன் படிச்சிருந்தா அதால தெரியும் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கறது இல்ல நீ தெரியல தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல நீ எல்லாம் 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்து தீர்ப்பு வேற சொன்னியா ஓ இதுதான் ஆனாவா பின்ன ஓனாவா அம்மா உன் பசங்களை படிக்க வச்சியா இல்ல ஏன் அவனுங்க படிச்சானவள மதிக்க மாட்டாங்க இல்ல பேர பசங்க இல்ல ஏன் மகங்களே மதிக்கலனா பேரனுங்க எப்படி மதிப்பாங்க அவங்களும் படிக்கல மாடு மேய்க்கிறாங்க அப்படியா கொஞ்சம் இப்படி வா நீயும் படிக்க மாட்டே உன் பசங்களையும் படிக்க விட மாட்டேன் உன் பேர பசங்களையும் படிக்க விட மாட்டேன் உன் மொத்த சந்ததியுமே அறிவு கூடங்களா ஆக்கி வச்சிருவேன் இதுல தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு இவ்வளவு நகையை எடுத்து மாட்டிக்குவேன் உனக்கெல்லாம் பார்வை தெரிஞ்சா என்ன என்னடா சாண பிடிக்க போகும்போது ஆண்டி வேலை இங்க வந்துட்டீங்களா ஐயா உங்களை தொட்டன சும்மா விடக்கூடாதுயா அவனை ஒண்ணும் பண்ண வேண்டாம் அவன் அரைஞ்சதுலயும் ஒரு நன்மை நடந்திருக்கு ரொம்ப நாளா ஆடிக்கிட்டு இருந்த பல்லு விழுந்துருச்சு ஆளை காலி பண்ண வேண்டாம் இடத்த காலி பண்ணு சரிங்க ஐயா இடத்த காலி பண்ணுவீங்களா நான் வேற எங்கடா போவேன்